மரியாதைக்குரிய தோழர் கே சுப்பராயன் அவர்கள் இப்போது உங்கள் முன்னால் உரை நிகழ்த்துவார். ரவி அவர்களே, திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் கே எம் இசாக் அவர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய மாநகரத்தின் மதிப்புமிக்க அன்பை பெற்றுள்ள மாநகரத்தின் துணை மேயர் அவர்கள் பேசவில்லை, காலம் இல்லை என்பதால் மற்றவர்கள் பேசி முடிக்கட்டும் என்று அவர் பேசவில்லை, மேடையில் அமர்ந்திருக்கிறார். பல்வேறு வார்டுகளில் இருக்கிற பிரச்சனைகளில் தலையிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் மெய்யான தொண்டுள்ளத்தை மிகச் சரியாக பிரதிபலித்து வருகிறார். அதேபோல் மற்ற கவுன்சிலர்களும் ஆறு வார்டுகளிலேயும் மக்களின் பிரச்சனைகளை உணர்ந்து உடனுக்குடன் உணர்த்தி தேவையானால் போராடுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். மக்களை திரட்டி போராடவும் மனு கொடுக்கிற அதே நேரத்தில் நேரடியாக சந்தித்து வலியுறுத்துவதையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இங்கே எனக்கு முன்னர் ரவி அவர்கள் விரிவாக பேசினார்கள். இங்கே பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கிற சகோதரிகள், செங்கொடி பிடித்து வந்தீர்கள். அந்த செங்கொடி என்ன உணர்த்துகிறது, அந்த செங்கொடிக்கும் நமக்கும் என்ன உறவு தொடர்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிய வைக்க வேண்டும். இதுதான் கம்யூனிஸ்டுகளின் பிரதான கடமையாகும். இன்று நேற்று அல்ல, உலகில் மிக மூத்த அரசியல் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான். உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய காலத்தில் தோன்றிய பல அரசியல் கட்சிகள் வரலாற்று நிகழ்ச்சி போக்கில் செத்துவிட்டன. அவற்றை வாரி சுருட்டி கொண்டது வரலாறு. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டும் அழிக்கவே முடியவில்லை. இன்று வரையிலும் காற்று புகாத இடம் கூட இருக்கலாம், ஆனால் உலகில் கம்யூனிஸ்டுகள் புகாத இடமே இல்லை. எல்லா இடங்களிலும் ஏழைகளின் இதயத்தில் ஏற்படுகிற துன்ப குமுறல்களை மிகச்சரியாக பிரதிபலித்து அவற்றிற்கு தீர்வை முன்வைத்து அவர்களை திரட்டி ஈட்டி முனைபோல் போராடி வருகிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதனுடைய வரலாறு என்பது வீரம் நிறைந்தது, ஆனால் சோகம் ததும்பிய வரலாறு. உலகில் வேறு எந்த அரசியல் கட்சியும் கம்யூனிஸ்டுகள் பட்ட துயரத்தை போல் பட்டதே இல்லை. உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் அந்தந்த நாட்டு உழைக்கின்ற தொழிலாளிகளை, விவசாயிகளை அணிதிரட்டி அவர்களின் நலன் காக்கிற வேட்டை நாய்களாக போராடுகிறது கம்யூனிஸ்ட் கட்சி. யாருக்கு எதிராக? மனித உழைப்பை சுரண்டி இரத்தத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இரத்த அட்டைகளை குறிபார்த்து போராடுகிறது, வேட்டையாடுகிறது. அதனால் தான் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்படுகிறார்கள். உலகில் எந்த கட்சிக்காவது சதி செய்தார்கள் என்று சதி வழக்குகளை போட்ட வரலாறு உண்டா? முதல் உலகில் கோலோன் என்று சொல்லுகிற ஒரு ஜெர்மானிய நகரத்தில் கம்யூனிஸ்டுகள் சதி செய்கிறார்கள் என்று வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கிலிருந்து உலகம் முழுவதும் பல சதி வழக்குகளை போட்டு கருவில் வளருகிற குழந்தையை கருவிலேயே அழித்து விடுவதற்கான முயற்சிகளை
ஆளுகிற முதலாளி வர்க்கம் மேற்கொண்டது. ஆனால் அவர்கள் அழிக்க அழிக்க நாம் சிந்துகிற ஒவ்வொரு இரத்த துளியிலும் ஓர் ஆயிரம் கம்யூனிஸ்டுகள் தோன்றுகிறார்கள், வளர்கிறார்கள், போராடுகிறார்கள். ஒருவர் மடிந்தால் அந்த இடத்தை இட்டு நிரப்ப அடுத்தவர்களை செங்கொடி அனுப்பும். தங்கள் உயிரை அடுப்பில் விறகு எரிந்து சமையல் நடப்பது போல தங்கள் உயிரை பலியிட்டு உழைக்கின்ற மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுகிற போர்க்கொடி செங்கொடி தான், கம்யூனிஸ்டுகள் தான். அந்த கம்யூனிஸ்ட் கட்சி உலகில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து 175 வயதாகிறது. 175 வயதுள்ள ஒரு கட்சியே இல்லை. அந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி என்று அதனுடைய கொள்கையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததற்கு முன்னரேயே 10-15 ஆண்டுகளுக்கு முன்னரேயே கம்யூனிசம் என்ற கருத்து மக்கள் மத்தியில் அரசியல் உலகில் நிலவின. ஆனால் அவை வெறும் கனவுகளாக இருந்தன, அவர்கள் வெறும் எதிர்பார்ப்புகளாக இருந்தன. அவற்றை நிறைவேற்றுவதற்குரிய அறிவியல் வடிவத்தை தந்தவன் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸும் ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸும் உழைக்கின்ற வர்க்கத்தின் ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்க வேண்டிய படம் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் தான். அவர்கள்தான் அவர்களின் இரத்தத்தை கசக்கி சொட்டு சொட்டாக சிந்த வைத்து உழைக்கின்ற மக்களுக்காக தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்தவர்கள், அர்ப்பணித்து விடியலுக்கு வழிகாட்டினார்கள். ஆனால் 175 வயதுக்கு வருஷத்திற்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட அந்த கட்சி இந்தியாவிற்கு வந்து சேர 77 வருடங்கள் ஆயிற்று. ஏன் அவ்வளவு தடைகள்? நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் உலகத்தின் பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்? அழுக்கு வெட்டிகளை, அன்னக்காவடிகளை, அன்றாடங்காட்சிகளை கொடியை கையிலே கொடுத்து தெருவில் இறக்கி சுரண்டுகிற பணக்கார கும்பலுக்கு எதிராக போராடுகிற தூண்டுகிற கட்சி இந்த கட்சி என்று தடை செய்தார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், ஒடுக்கப்பட்ட மக்களை உங்களுக்கு எதிராக நாங்கள் தூண்டி விடுவோம், அது எங்கள் குல தொழில், அதை செய்வோம். ஏமாறுகிறவனை நீ ஏமாற வேண்டாம், எழுந்து நில், நிமிர்ந்து போராடு, வெற்றி நமக்குத்தான் கிட்டும். இடையில் பல தோழர்கள் பிணமாகலாம், பலர் தூக்குக்கு போகலாம், பலர் போலீசால் தாக்கப்படலாம், பல இடங்களில் தடியடிகள், கொடுஞ்சிறைகள் கிடைக்கும். ஆனால் இறுதி வெற்றி கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமே. இடையில் எவன் வேண்டுமானாலும் ஆடட்டும், பார்க்கலாம். ஏனென்றால் கம்யூனிஸ்டுகள் முன்வைத்திருப்பது என்பது அச்சர சுத்தமாக அப்பழுக்கற்ற, தன்னலம் இல்லாத, பிறர் நலம் பேணுகிற முறை. பிறருக்காக தங்களை அழித்துக் கொள்ளுகிறவர்கள் கம்யூனிஸ்டுகள். எனவே அத்தகையவர்களை வாழ அனுமதிக்க கூடாது என்றுதான் பல நாடுகளில் தடை செய்தார்கள், பல நாடுகளில் வேட்டையாடுகிறார்கள். நம்முடைய அண்டை நாடுகளிலே கூட இல்லை. ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த இடங்களில் தடை செய்யப்பட்டு விட்டது. கம்யூனிஸ்டுகள் அதற்காக கட்சியை கலைத்து விடவில்லை, தலைமறைவாக இருந்து போராடுகிறார்கள், அவர்களுக்காக பாடுபடுகிறார்கள். அத்தகைய கட்சிக்கு 99 வயது. இந்த 99 வயதில் மடிந்த தோழர்களை அவர்களின் வரலாற்றை உங்களுக்கு சொன்னால் கல்லும் கரையும், கடும் பாம்பு கூட நெஞ்சிலகும். அவ்வளவு சோகம் ததும்பிய வரலாறு நம்முடைய வரலாறு. நம்முடைய அண்டை மாவட்டம் சேலம், 22 தோழர்களை சிறைக்குள் வைத்து கம்யூனிஸ்ட் தலைவர்களை
நிராயுத பணிகளை கையில் ஒரு தட்டு கூட இல்லாத நிலையில் சுட்டு கதற கதற சுட்டு கொன்றார்கள். நிமிர்ந்தது கம்யூனிஸ்ட் கட்சி, ஒருவர் கூட பிழைக்கவில்லை, அனைவரும் மடிந்தார்கள். அவர்களின் இரத்த செங்கொடி எங்கள் கையில் இருக்கிறது. தியாகம் செய்த தியாகிகளின் இரத்த பதாகை தான் நாங்கள் பிடித்து வருகிற கொடி. இந்த கொடி உயிரை மயிலாக கருதுகிற கொடி. அது பற்றி நாங்கள் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. நியாயம் வெல்லுவதற்காக எங்களையும் அர்ப்பணிக்க நாங்கள் தயார். அதற்காகவே வாழுகிறவர்கள் நாங்கள். தொடர் பாலதண்டாயுதம் இதே தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் 71 அவர்தான் இதே தாராபுரம் பாதையில் 73 அவர் மரணமடைவதற்கு முன்னர் போலீஸ் கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார், நாங்கள் கம்யூனிஸ்டுகள், எங்கள் உயிர் எப்பொழுதும் எங்கள் பாக்கெட்டிலே தான், எவன் கேட்டாலும் எடுத்து கொடுக்க தயார். நாங்கள் அங்கி ஓடுகிறவர்கள் அல்ல. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க தயாரான கட்சியின் பிரதிநிதிகள். எங்கள் ஒரு தோழரை நீ தாக்கினால் இந்திய தொழிலாளி வர்க்கத்தை தாக்கியதாக அர்த்தம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தாக்கியதாக அர்த்தம் என்று வீர கர்ஜனை புரிந்த போது சொன்னார், நாங்கள் தியாகத்திலேயே பிறந்தோம், தியாகத்திலேயே வளர்ந்தோம், தியாகத்தின் நடுவிலே மடிவோம் என்று சொன்னார். அந்த மகத்தான வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கிற வாழ்க்கையைத்தான் கம்யூனிஸ்டுகள் உலகெங்கும் நடத்தி வருகிறார்கள். அதேதான் இந்தியாவிலும் நாம் நடத்தி வருகிறோம். எவ்வளவு தியாகிகள் நான் பட்டியலிட்டு சொல்லுவது? கோவை சின்னியம்பாளையம் தியாகிகள் 4 மில் தொழிலாளிகள், தொழிற்சங்க இயக்கத்தை வைக்க முடியாத அளவிற்கு முதலாளிகளின் குண்டர்களின் அராஜகம் கொடிகட்டி பறந்தது. அந்த போராட்டத்தில் அவர்கள் 4 மீதும் கொலை முயற்சி வழக்கு போட்டு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். தோழர்களே, தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். நாளை காலை 5 தூக்கு தண்டனை. உங்கள் ஆசை என்ன என்று சிறையிலே கேட்டபோது என்ன சொன்னார்கள் தெரியுமா? தங்கள் கைகளை உயர்த்தி லால் சலாம் செய்து செவ்வணக்கம் செய்து எங்கள் 4 ஒரே குழியில் அடக்கம் செய்யுங்கள், எங்கள் கல்லறையில் எங்கள் வீர செங்கொடி பறக்க வேண்டும் என்று சொன்னார். அதே மாதிரி தான் அங்கே 4 ஒரே கல்லறையில் இளைஞர்கள் புதைக்கப்பட்டார். அதோடு கட்சி அழிந்ததா? சேலம் சிறையில் சுட்டதற்கு பின்னர் அழிந்ததா? தெலுங்கானாவில் மட்டும் 4000 கம்யூனிஸ்டுகளை தெரு தெருவாக வேட்டையாடினார்கள். அழிந்ததா கம்யூனிஸ்ட் கட்சி? அழியுமா கம்யூனிஸ்ட் கட்சி? ஒருபோதும் அழியார். அத்தகைய தியாக பாரம்பரியம் கொண்ட அந்த கட்சி 99 வயது முடிந்து வருகிற 24 டிசம்பர் மாதம் 26 28 3 அந்த அமைப்பு மாநாடு நடந்து 100 தொடங்குகிறது. 25 டிசம்பரில் 100 நிறைவடைகிறது. இந்திய நாடு முழுவதும் பிரம்மாண்டமான தியாகம் செய்த, தியாகத்திலேயே பிறந்து தியாகத்திலேயே வளர்ந்த அந்த கட்சி தன்னுடைய 100 விழாவை, நிறைவு விழாவை வருடம் முழுவதும் கொண்டாட இருக்கிறது. அதற்கு ஒரு முன்னோட்டம்தான் இன்றைக்கு 99 நிகழ்ச்சி. எனவே அந்த மகத்தான 100 கொண்டாட்டத்திற்கு நாம் தயாராக வேண்டும். நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கிற நீங்கள் பத்திரமாக காலத்தில் போய் சேர வேண்டும் என்பதற்காக மிக மிக சுருக்கமாக பொதுக்கூட்டத்தை முடிப்பதென்று ஏற்கனவே மாவட்ட குழுக்கள் தீர்மானித்த அடிப்படையில் நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். மோடி அரசை பற்றி சொன்னார்கள், மோடி ஒரு பித்தலாட்ட பேர்வழி.
பொய்யை தவிர வாய் திறந்தால் எதுவும் வருவதில்லை. சென்னையிலும் தென் மாவட்டங்களில் குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. வரலாறு காணாத மழை. இந்த மழையில் பலர் பல நாட்களாக மின்சாரம் இல்லாமலும் வெளியிலே வர முடியாமலும் குழந்தை குட்டிகளோடு அவர்கள் பட்ட துயரத்தை அந்த தண்ணீர் தான் சொல்ல வேண்டும். சுற்றி வளைத்து தேங்கி கிடந்த அந்த தண்ணீரால் அவர்கள் கண்ணீர் விட்டு வாழ்ந்தார்கள். கண்ணீரும் வற்றி போன அளவுக்கு வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு நிவாரணம் வழங்க இது ஒரு பேரிடர், பெருமழைக்கால பேரிடர். இந்த பேரிடருக்கு மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டோம், பேரிடராக அறிவிக்க கேட்டோம். ஒரு ஆணவ கொழுப்பேறி கொண்டு மத்திய நிதியமைச்சர் அறிவிக்க முடியாது என்று டிக்ளேர் செய்கிறார் என்றால் பிஜேபி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வளர அனுமதிக்கலாமா? யோசியுங்கள். அத்தகைய தீய சக்தி வேறுபடலாமா? அனுமதிக்க கூடாது. எனவே சகோதர சகோதரிகளே, அத்தகைய தீய சக்திகள் 24 தேர்தலில் வேறு வகையாக பித்தலாட்டம் செய்வார்கள். இங்கே பலர் கடன் வாங்கி இருக்கிறார்கள், கம்பெனிகளில் வாங்கினார்கள், மாணவர்கள் வாங்கினார்கள். இந்த 9 வருடத்தில் பிஜேபி காரர்கள் வந்தால் கேட்க வேண்டும், 9 வருடத்தில் 25 லட்சம் கோடியை அதானி அம்பானி மாதிரி பயங்கரமான கோடீஸ்வரர்களுக்கு ரத்து செய்து விட்டார்கள். ஆனால் ஏழை எளியவன் வாங்கிய கடனுக்கு ரத்து இல்லை. நான் நாடாளுமன்றத்திலேயே கேட்டேன், நிதி மந்திரி சொன்னார் மாணவர்கள் வாங்கிய கடனுக்கு ரத்து செய்ய மாட்டோம் என்று திட்ட தெளிவாக அறிவித்தார்கள். எனவே இத்தகைய சக்தி மீண்டும் பித்தலாட்டம் செய்து வந்து விடாமல் தடுக்க உங்கள் வாக்குகளை அளிப்பது மட்டுமல்ல, உங்கள் வீதியில் உங்கள் ஊர்களில் இருக்கிறவர்களையும் ஒருபோதும் பிஜேபி கட்சிக்கு ஆதரவளிக்க கூடாது என்பதை திட்டவட்டமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும், அணிதிரட்ட வேண்டும் என்று கேட்டு பிரபல விவரங்களை பின்னர் பேசலாம் என்பதை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எழுச்சிமிக்க பேரணியை நடத்தி மிகச்சிறப்பான அரசியல் கௌரவத்தை உயர்த்திய உங்கள் அனைவரின் காலடிகளையும் தொட்டு வணங்கி நன்றி தெரிவிக்கிறது கட்சியின் மாவட்ட குழுக்கள். நன்றி, வணக்கம். இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பான முறையிலே நடத்தி கொடுக்க ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்து இத்தோடு கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். வெளியூர்லேருந்து வந்திருக்கிற தோழர்கள் வாகனத்தில் வந்திருக்கிறாங்க. பொறுப்பாளர்கள் அந்த வாகனத்தை உடனடியாக வர சொல்லி அந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்து மெதுவாக சென்று ஊர் சேர வேண்டும் என்று மாவட்ட குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.